ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறது சான்ஸ் இருக்கு. அப்படி என்ன சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிகூட்டிவ் சாரி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து டூ கன்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? டூ கன்சிகூட்டிவ் மீன்ஸ் கன்சிகூட்டிவ்னா என்ன? கன்சிகூட்டிவ்னா தொடர்ச்சியான. ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியான பாசிட்டிவ். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, தொடர்ச்சியான பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதை வந்து நம்மளுடைய சம் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இஸ் ஸோ ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ட் n minus 1. ஓகேங்களா? சோ கிவன் க்வெஸ்சன்ல இருந்து கன்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொன்னே நம்ம n and n minus 1 வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the product. ஓகேங்களா? சோ இது ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்னவா இருக்கும்? ப்ராடக்ட் பண்ண என்னவா இருக்கும்? n into n minus 1. ஓகேங்களா? சோ இப்ப we know that any positive integers, எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் ஓகேங்களா, இஸ் தி ஃபார்ம் ஆஃப் என்னவா இருக்கும்? ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபார்ம். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ கியூ அண்ட் கியூவா இருக்கும். ஓகேங்களா? டூ கியூ அண்ட் கியூ பிளஸ் ஒன்னா இருக்கும். அதாவது டூ கியூ பிளஸ் ஒன். ஓகேங்களா? இப்ப வந்து டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம எடுத்துருவோம், என் அண்ட் என் மைனஸ் ஒன், அது ப்ராடக்ட் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன். இது சாப்டர் இருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய கொஸ்டின் இருக்காங்கன்னா, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் உடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, டூ கியூ அண்ட் டூ கியூ பிளஸ் ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? டூ கியூ பிளஸ் ஒன்னா இருக்கும். சம் இன்டிஜர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சம் இன்டிஜர்ஸ் ஒரு சில இன்டிஜர்ஸ் மட்டும் கியூவா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபாலோவிங் கேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு சம்ஸ் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபாலோ கேஸ் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், இட்ஸ் டிவிசிபிளா இல்ல அன்டிசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? So first வந்து when case 1. ஓகேங்களா? So case 1 ல when n equal என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 2q ஆ இருக்கு. n என்னவா இருக்கு? 2q ஆ இருக்கு. So இது என்ன ரைட் பண்ணலாம்? n into n minus 1 equals n square minus n சொல்லலாமா? n square minus n சொல்லலாம். அப்ப என்னோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2q னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ 2q னா 2q பவர் ஸ்கொயர் மைனஸ் 2q. ஓகேங்களா? சோ இது எப்படி ஃபாலோ பண்றது பாருங்க, 2q ஸ்கொயர் அப்ப என்ன வரும்? ஈக்குவல் 4q ஸ்கொயர் மைனஸ் 2q. ஓகே, சோ இதுல இருந்து என்ன காமன் எடுக்கலாம்? 2q காமன் எடுத்துடலாமா? 2q காமன் எடுத்து என்ன இருக்கும்? 2q மைனஸ் 1. ஓகே, சோ இந்த இடத்துல 2 ங்கிறது விட்டுருங்க. சோ நெக்ஸ்ட் r ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? சோ 2 r னு ரைட் பண்றேன். ஓகே, சோ r னு ரைட் பண்றேன். சோ இந்த r வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, r = சோ நெக்ஸ்ட் இருக்குது q 2q minus 1 2q minus 1. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்ப இந்த வந்து 2 ஆல டிவைட் பண்ணுமா? ரிமைண்டர் r ங்கிறது ரிமைண்டர் தெரியும். சோ இந்த t 2 ங்கிறது 2 ஆல ரிமைண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ சோ இது வந்து எப்படி இருக்குன்னா, டிவிசல் பை டூவா இருக்கும். ஓகேங்களா? சோ கேஸ் ஒன், என் ஈக்குவல் டூ கியூன்னு எடுத்தினா அது எப்படி இருக்குன்னா, டிவிசல் பை டூவா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் கேஸ் டூ. சோ கேஸ் டூ என்னன்னா, டூ கியூ பிளஸ் ஒன். சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கேஸ் டூ, n equal 2q plus 1. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு? n. அப்ப n into n minus 1 எப்படி ரீட் பண்ணா? n square minus n. so n square பதிலா என்ன பண்ணோம்? 2q plus 1 whole square plus 2q plus 1. ஓகேங்களா? so இது பண்ண என்ன வரும்? 4q square. already squares எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றோம், லாஸ்ட் வீடியோஸ் நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? so அது பாருங்க, 1 square பண்ணா 1 2 1 சார் 2 2 2 சார் 4. ஓகேங்களா? ஃபோர் கியூ பிளஸ் டூ கியூ பிளஸ் ஒன். ஓகேங்களா? சோ இத வந்து சால்வ் பண்ணும்போது 4q ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 2q பிளஸ் 2q 4q 6q. ஓகேங்களா? 6q
plus 1 plus 1 2 இதெல்லாம் காமன் இருக்குனா 2 காமன் எடுத்துலாமா அப்ப 2q plus 3q plus 1 ஓகேங்களா இது ஸ்கொயர் ஓகே சோ இதுவும் நம்ம என்ன இருக்குனா 2r ரைட் பண்ணலாம் சோ இங்க r வேல்யூ என்ன இருக்கு அப்படி மாதிரி இது r வேல்யூ 2q plus 3q plus 1 அப்ப n ஸ்கொயர் ஓகேங்களா சோ என்ன இருக்கு n ஸ்கொயர் மைனஸ் n ஓகேங்களா n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவைடட் பை 2r க்கு சோ என்னவா இருக்கு அப்ப n ஸ்கொயர் n ஓம் அதுவும் எப்படி இருக்குனா டிவைடட் பை 2r க்கு So here n square minus n is divisible by 2 for every positive integer n இருக்கும் ஓகேங்களா சோ गिवन क्वेश्चनல இதான் கொடுத்திருந்தாங்க சோ இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது வந்து ஸ்டெப் மார்க் பாக்கும்போது நமக்கு இதுல இருந்து இது வரைக்கும் 1 மார்க் வந்துரும் சோ 2 மார்க் क्वेश्चन இது 1 மார்க் அது 1 மார்க் சோ 5 மார்க் क्वेश्चनனால இதுக்கு 2 மார்க் இந்த கேஸ் 2 வந்து நீங்க சால்வ் பண்ணினா 2 மார்க் இருக்கும் கேஸ் 1 சால்வ் பண்ணா நமக்கு 2 மார்க் கிடைக்கும் ஓகேங்களா சோ சம்ஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் கிளியர் பண்ணுங்க ஓகேங்களா அப்பதான் நம்முடைய மேக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்